ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா பிரபாகரன். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சக்ஸஸ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியில் இவர் சொல்லியிருக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜிக்காக இருக்கும். இவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நான் ஆல்ரெடி வந்து ட்ராயிங் மெத்தட் பற்றி போட்டிருப்பேன், ஆனால் இந்த மெத்தடை அவர் யூஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணி அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணியிருக்காரு, அதை கேளுங்க. நம்ம கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். நம்ம கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனல் பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஃபஸ்ட்டு கிருத்திகா மேடமோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய பேர் அலாவுதீன் பாஷா, திருச்செங்கோட்டில் நான் வசிச்சிட்ருக்கிறேன். எனக்கு ஒரு 10 மாதத்துக்கு முன்னே தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னே ஒர்க் பண்ண கம்பெனியில் மேனேஜர் அக்கா, அவங்க எனக்கு அக்கா மாதிரி என் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே அவங்க தான் எல்லாம் கைட் பண்ணுவாங்க. உமா மகேஸ்வரி, திருமதி உமா மகேஸ்வரி பாஸ்கரன் அவர்கள் தான். இந்த ரகசியம்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி படிக்க சொல்லி நான் ஒரு 1.5 இயரை என்ன சொல்லிகிட்டே இருந்தாங்க, அதை வாங்கி படி படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டேன். நான் ஆன்லைனில் நிறையா ட்ரெஸ்ஸஸ் அது இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன், வாட்ச்சு இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவங்ககிட்ட ஒரு டைம் கேட்டேன், சரி சொல்லுங்கள் அது என்ன புக்கு வாங்கி தான் படிக்கிறேன் சொல்லுங்கள், சும்மா சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு வாங்கி கேட்கும்போது அந்த ரோண்ட் ஆஃப் ஐரன் அவரோட ரகசியம் புக், அந்த புக்கை வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதை நான் வாங்கி படித்த ஒரே ஃபஸ்ட்டு மூணு பக்கம்தாங்க படித்தேன். அந்த மூணு பக்கமும் படிச்சல அப்படி ஒரு இம்ப்ரெஸ், நான் ஏன் அந்த அளவுக்கு ஆனேன்னு தெரியல. ஒரு அடிமை கெடுத்துட்டு அடிமை மாதிரி ஆகிட்டேன், மொபைல்லாம் யூஸ் பண்ணாமல் ஒர்க்கும் ஆஃபீஸில் ஒர்க்கும் பார்த்துட்டு எப்பப்போ கேப் கிடைக்குமோ அப்போல்லாம் ஒவ்வொரு பேஜாக படித்து முடிக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு பைத்தியமாக அந்த புக்கை படித்து முடிச்சு எனக்கு அந்த சீக்ரெட் புக் படித்து முடிச்சது தாங்க அவ்வளோ ஒரு தெளிவு என் மனசில். எதை அந்த புக்குனால தான் வரணும்னு எனக்கு விதி இருந்தால் என்னமோ தெரியல, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு விஷயம் இருக்கா, நமக்கு இது தெரியாமல் போச்சு இத்தனை நாளாக, 32 வயசு ஆகிடுச்சு இதுக்கப்புறம் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அந்த புக்கை அவங்க எனக்கு இன்ட்ரோ பண்ணி நான் அதை படித்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி என் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நான் தெரிஞ்சிட்டேன். பட் அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பார்த்தல லைஃப்பில் பாஸ்டில் நடந்த எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷனால தான் அப்படிங்கிறத நான் நிறையா என்னோடய பழைய விஷயங்கள் அனைத்தோடையுமே நான் வந்து மேட்ச் பண்ணி பார்ப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷனால தான் இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கு, இதெல்லாம் இந்த நல்லதெல்லாம் நடந்துச்சு, இந்த கெட்டதெல்லாம் நடந்துச்சு எல்லாமே நான் மேட்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி என் வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான சந்தோஷமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, என் மனைவிக்கு வந்து நான் தாலி செஞ்சு கொடுத்தது தாங்க. ஆமாம், நாங்கள் மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காசு மேலே மாதிரி பெருசாக ஒரு தாலி செய்வோம், அதுதான் செய்வோம். உட்கழுத்து தாலி வந்து எங்கள் வீட்டு பரம்பரை சைடில் வந்துட்டு அதிகமாக வழக்கத்தில் இல்லை, அது ஏதோ போட்டால் ராசியில் அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க, அதனால் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. ஆனால் என் மனைவி வந்து அவங்க 25 பவுன் நகையோடு வந்தாங்க, இருந்தாலுமே உங்களுக்கு அந்த சின்ன தாலி உட்கழுத்து தாலி போட்டுக்கணும் உங்களுக்கு ரொம்ப ஆசை, ரெண்டு சரத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த தாலி போடணும்னு ரொம்ப ஆசை, எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நான் அத்தனை நகையுமே உங்ககிட்ட கொடுத்துறேன் எனக்கு அது மட்டும் செஞ்சு கொடுங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய அந்த தாலி தானே, எனக்கு அந்த தாலி செஞ்சு போட்டுக்கணும் தான் எனக்கு ஆசைங்க, எனக்கு அது மட்டும் செஞ்சு கொடுங்க, 25 பவுன் நகையும் வேணா உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் சரி ஓகேமா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு எங்களுக்கு ஒரு யோசனை தோணுச்சு, நான் வந்து இந்த ஜுவல் சீட் ஒன்று போடுவாங்க இல்லைங்க, அந்த மாதம் அமௌண்ட் கட்டுறது அந்த மாதிரி போட்டிருந்ததுல எனக்கு அதில் கொஞ்சம் அமௌண்ட் சேவிங்ஸில் இருந்துச்சு, மேலே கொஞ்சம் கொடுத்துட்டு தாலி செஞ்சு கொடுத்துடலாம், ஒரு 2 பவுனில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சரி 3 சவரனாக வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் கடைக்கு போயிட்டோம். கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம், கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை நானே ட்ரா பண்ணேன். எனக்கு வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் பிடிக்கும், என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கோல்டு வாங்குகிறோம் அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், தாலி வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்கணுங்கிறதுக்கு நானே ட்ரா பண்ணேன். நிலாவும் பிறையும் வச்ச மாதிரி ஒரு டிசைன் நான் ட்ரா பண்ணேன், அது இது வரைக்கும் யாருமே போட்டு நாங்கள் பார்த்ததே இல்லை, அந்த மாதிரி ஒரு தாலியும் கிடையாது வழக்கத்தில். ஸோ நானே ட்ரா பண்ணி எப்படியும் ஆர்டர் தானே கொடுக்க போகிறோம், இந்த டிசைன் கொடுத்து ஆர்டர் கொடுத்து பண்ண சொல்லலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய் அந்த சீட் போட்ட நகைக்கடையில் போய் கேட்கும்போது 1 மந்த் ஆகுங்க, 1 மந்த்துக்கு மேலே தான் வரும், இந்த டிசைனில் செஞ்சு கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லலை, இது புது பேட்டர்னாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி டிசைனில் இது வரைக்கும் தாலியே செஞ்சதில்லை, லட்சா தாலி நாங்கள் செஞ்சு தரோங்க, பட் 1 மந்த்துக்கு மேலே ஆகும்னு சொன்னாங்க. அடுத்த 1 மந்த் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த வேண்டாத மாதம்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு மாதம் வரும், அதுக்கு முன்னாடியே நாங்கள் செஞ்சு போட்டுக்கணும், எங்களுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12 டேஸ் தான் இருக்குது, 12 டேஸ்க்குள்ளே செஞ்சு போட்டாகணும் அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங். ஸோ அங்கே இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெளியில் வந்துட்டோம், சரி லேட் ஆகும் நமக்கு வந்து இந்த மாதிரி வாங்கணும் இல்லை, ஆர்டினரியாகவே வாங்கிடலாமா அப்படின்னு யோசிச்சது கூட இல்லை, இல்லை ஒரு மாதம் போனாலும் சரி இதே தான் செய்யணும் அப்படின்ட்டு பக்கத்து கடைக்கு போயிட்டு என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த கடையில் மற்ற டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் சும்மா விசிட் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி போகலாமா வேண்டாமே சரி வா போய் சும்மா தானே போய் விண்டோ ஷாப் தானே பண்ண போகிறோம் அப்படின்ட்டு கடைக்குள்ளே போயிட்டு அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி லட்சா தாலின்னு சொல்லுவாங்க, அதை லட்சா இருக்குங்களா அப்படின்னு கேட்டோன்னே இருக்குங்க, இங்கே இருக்குது மேலே இருக்கிற டிசைன்ஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படின்னு அவங்க கையை நீட்டி மேலே காமிக்கிறாங்க. எக்ஸாக்டாக எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம், நாங்கள் என்ன ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு போனோமோ சேம் அதே டிசைன், அதை பார்த்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண கூத்தங்க, ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறோம்,
அதை பார்த்துட்டு கடைக்காரன் சரி ஓகே இவங்க நகை வாங்க வரலையாட்டுக்கு ஏதோ பைத்தியக்காரங்க மாட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் நாங்களே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிட்டு கம்முன்னு அமைதியாக இருக்கு அவங்க ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டோம். உட்காந்துட்டு நான் மொபைல் எடுத்து அவர்கிட்ட காமிச்சேன், நான் பென்சிலில் ட்ரா பண்ணதை காமிச்சேன், இதை தாங்க நான் வாங்கணும்னு ட்ரா பண்ணியிருந்தேன். சேம் ஆஸ் அதே மாதிரியே டிட்டோ இருக்குது. இது வந்து புதுசாக இப்போ தாங்க வந்திருக்கு, இது வரைக்கும் இந்த மாதிரி லட்சம் எங்கள் கடைக்கு டிசைன் வந்ததே கிடையாது. இது புது பேட்டர்னாக இருக்குது, நாங்கள் கூட நினச்சிட்டு இருந்தோம் இது யாரும் வாங்க மாட்டாங்க, இந்த டிசைன் யார் வாங்க போகிறா புதுசாக, இது வந்து தாலி மாதிரியே இல்லையா மற்ற நகைகள் மாதிரி இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பரவாயில்ல நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ கடவுள் அதையே உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது எங்களுக்கு இன்னும் பூரிப்பாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் மூணு பவுன் பிளான் பண்ணிட்டு போயிருந்தோமா, அவர்கிட்ட அவர் இது எத்தனை சவரன் வருது அப்படின்னு கேட்டோடனே அவர் மூணு பவுனுங்கன்னு சொன்னே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வச்சிருவோம், நம்ம நினச்ச அதே வெயிட்டு எக்ஸாக்டாக அதே டிசைன் இதெல்லாம் கேட்டு மறுபடியும் நாங்கள் துள்ளி குதிக்கிறோம். அவரே சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பீங்க போல இருக்குது அப்படின்னு சொன்னா ஆமாங்க ஏன் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டார். இல்லைங்க நாங்கள் மூணு சவரனில் தான் எதிர்பார்த்தோம், இதே டிசைன் தான் எதிர்பார்த்தோம், கிடச்சிருச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷப்படுறோம். அந்த சேல்ஸ்மேனும் பார்த்து சந்தோஷப்படுறாரு எங்களை, பரவாயில்ல இவ்வளோ இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு டிசைன்லாம் பார்க்குறீங்களா காட்டவும் நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் வேறு எந்த டிசைனும் பார்க்க வரல, எங்களுக்கு இதுதான் வேணும், இது ரேட் என்னன்னு பார்த்து ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டாங்க. எங்ககிட்ட அப்போ அமௌண்ட் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறோம். அப்புறம் அவங்க கிட்ட சொல்கிறோம், அவரே கேட்டார் ஏங்க என்ன கேட்ட இல்லைங்க கொஞ்சம் மணி ப்ராப்ளமாக இருக்குது, ஒரு இதை விட கொஞ்சம் கம்மி வீட்டில் 2.5 பவுனில் இருக்குமா 2.5 சவரனில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோடனே 2.5 சவரன்களா ஒரு 2 மினிட்ஸ் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி கேட்டு வந்து எங்ககிட்ட என்ன சொன்னார்னா இன்னொரு சேலம் பிரான்ச்சில் இருக்குதுங்களா, இன்றைக்கி கிடைக்காது நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என் மிஸ்ஸஸ்ட்டை சொல்கிறேன் சரிம்மா நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம், என்ன பண்ணுது அமௌண்ட் இவ்வளோ தான் இருக்குது நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்கள் மிஸ்ஸஸ் வந்துட்டு இல்லைங்க மூணு பவுன்லேயே தான் வேணும், நம்ம அப்படி தானே நினைச்சோம் அதையே வாங்கலாங்க, எதுக்கு தான் 2.5 பவுன் நான் சொன்னேன் அரை பவுன் கம்மியாக இருக்குதுன்னு யோசிக்கலாம், அதுக்காக இல்லைங்க நம்ம நினச்ச மாதிரியே கிடச்சிருச்சு, நம்ம நினச்ச வீட்லேயும் எடுத்துகிட்டா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் தானே அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு அந்த பக்கத்து கடையில் போட்ட சீட் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அவங்க காயினும் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. போய் அந்த அங்கே கேட்டவுடனே காயினும் கிடைச்சது எங்களுக்கு, அந்த காயின் கிடைச்சது அதை விட சந்தோஷங்க. அன்னைக்கு ரேட்டை விட 4500 ரூபாய் கம்மியாக கொடுத்து 1 பவுன் காயின் வாங்கிட்டு வந்தேன் நான். ஆமாங்க 4500 ரூபாய் கம்மியாக கொடுத்து, அதாவது நாங்கள் மாதம் மாதம் போட்டதுக்கு கிரெடிட் பண்ணுற வெயிட் இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்கும்போது அன்னைக்கு 8 கிராமுக்கு இன்னும் நீங்கள் 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு 8 கிராம் காயின் வந்துடும் சொல்கிறீங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், கொடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே கொடுத்து தாலி வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். வந்தோம்னா வீட்டில் எங்கள் மாமியார் அம்மா சித்தி எல்லோரும், நாங்கள் போகும்போது எங்கள் மாமியார் மட்டும்தான் இருந்தாங்க, வரும்போது எங்கள் அம்மாவும் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு நாங்கள் வந்து வேற ஒரு வாடகை வீடு பார்த்து பால் காய்ச்சிருந்த நாள், அதனால காலையில் வர முடியலன்னு அம்மா சித்தியெல்லாம் மதியம் வந்திருக்காங்க. எங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆட்டே எங்கள் அப்பா எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணோம், எங்கள் மாமியார் கேட்டாங்க ஆர்டர் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ ஆர்டரே கொடுத்துட்டே வந்துட்டோமே அப்படின்னு கிண்டலாக சொல்லிட்டு டேபிள் மேலே போயிட்டு பேகை எடுத்து பேக்குள்ள இருந்த அந்த பொட்டணம் அந்த தாலி வச்சு கொடுத்துருப்பாங்களா பாக்ஸ், அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் இங்கே பாருங்கன்னு தூக்கி காட்டினோம்னே எங்கள் சித்தி என்ன சொன்னாங்க கவரிங் கடையில் வாங்கிட்டு வந்தியாடா டிசைனுக்காக ஏன்டா தங்கம் வாங்கித்தரும்னு சொல்லி பிள்ளையை மருமவள் இப்படி ஏமாத்திட்டு, யார் சொன்னது தங்கம் 3 பவுன் இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. அப்படி ஒரு சந்தோஷம் எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே, பரவாயில்ல இன்னைக்கு பால் காய்ச்சின நாள் டிசைன் அதாவது ஆர்டர் கொடுக்குறேன்னு போயிட்டு கையோட வாங்கிட்டு இருந்தீங்க, எங்கள் மாமியார்லாம் எங்களை கட்டி பிடிச்சி அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, எங்கள் அம்மாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து நாங்கள் மனசில் நினைச்ச அதே சேம் டிசைன் எக்ஸாக்ட் வெயிட்ல எங்களுக்கு கிடைச்சல ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்க, எங்களால் நம்பவே முடியலை. நாங்கள் அடிக்கடி பேசிப்போம், நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் என் ஒய்ஃப்ட சொல்லி அவங்களும் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவாங்க, அடிக்கடி அதை பற்றி பேசுவாங்க, நெகட்டிவாக பேச நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் பேசக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கணும் பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அப்புறம் என் மிஸ்ஸஸ் அடிக்கடி சொல்லுவாங்க, லா ஆஃப் அட்ராக்ஷனால தான் இன்றைக்கி என் கழுத்தில் இந்த தாலியும் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய எவ்வளோ என் லைஃப்பில் இருக்குதுங்க அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. இது ஒரு விஷயம், இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். என் ஃப்ரெண்டுக்கு அதுக்கப்புறம் நான் எல்லாத்துக்கிட்டையுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுவேன், என் ஃப்ரெண்டு கலிக்கு பஸ்ஸில் பக்கத்தில் வரவங்க கிட்டலாம் கூட நான் பாட்டுக்கு ஒரு இதாக சொல்லிகிட்டே வருவேன், இந்த மாதிரி இருக்குங்க ஃபாலோ பண்ணுங்க, அந்த புக்கு வாங்குங்க படிங்க யூடியூப்பில் போங்க அப்படி இப்படின்னு. அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் நான் யூடியூப்பில் போயிட்டு சேனல்லாம் நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தினா சேனல்லாம் தேடினேன், ஃபேஸ்புக்கில் ஏதோ பேஜஸ் இருக்குதா வாட்ஸ்அப் குரூப் இருக்கா பார்த்து எல்லாத்துலேயும் ஜாயின் ஆகி லைஃபே இன்னைக்கு ஃபுல் பாசிட்டிவிட்டியாக செம்ம என்ஜாய்மெண்ட்டோட நான் யார் கேட்டாலுமே சொல்லுவேன், என்ன டேட்டில் எப்போ கேட்டாலுமே எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணால் கூட ஐ எம் ஆல்வேஸ் செம்ம அப்படின்னு தான் மெசேஜ் பண்ணுவாங்க, நான் எப்பயுமே செம்மையாக இருக்கிறேன் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். என் லைஃப்பும் அதேமாரி தான் செம்மையாக ஜாலியாக தான் போயிட்டுருக்குங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது இதில்.
பொய்யும் கிடையாது, மறைக்கிறதுக்கும் இல்லை, செம ஜாலியாக போயிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இதை பற்றி சொன்னேன். அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தவங்க, இந்த கொரோனா பீரியட் வந்துருச்சு இல்லைங்களா, அந்த டைம்ல ஒரு நாள் என்னை பார்க்கறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். நான் அவங்ககிட்ட இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ஸ் எல்லாம் நிறைய நான் வாங்கியிருந்தேன். பார்த்துட்டு நான் வந்து எம்காம் எம்ஃபில் படிச்சதெல்லாம் எங்கள் வீட்டில் புக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் வரும்போது நான் படிச்சுட்டே இருப்பேன், லெக்சரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சொல்லுவான், என்னை காலேஜ் போகும்போது புக்ஸ் நிறைய வச்சிருந்தேன், இப்பயும் ஏதோ இத்தனை புக் வச்சிருக்கிற, என்ன எல்லாம் தமிழில் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டால், அவங்ககிட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி சொல்லி அவனுக்கு கொஞ்சம் புரிய வச்சு அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன். டெய்லியுமே ஒவ்வொருத்தருக்கு வந்து 10-10 ரூபா செலவு பண்ணுடா, எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே இல்லை அப்படி இப்படின்லாம் அவன் சொல்லும்போது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது, நேர்மறை பாசிட்டிவாக தான் பேசணும், நேர்மறையாக பேசணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கிறியா கையில் அப்படின்னு கேட்டேன். இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதை 10-10 ரூபாயா மாற்றி வச்சுக்கோ, டெய்லி ஒரு 10-10 ரூபா யாராவது ஒருத்தவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் வயசானவங்க, யாரோ ஒருத்தவங்களுக்கு நீ கொடுத்துட்டு வா, கண்டிப்பாக உனக்கு நான் இந்த நீ கொடுத்த 10-10 ரூபாயெல்லாம் உனக்கு திருப்பி 10,000 ரூபாய் மாதிரி உனக்கு தேவையான டயத்தில் ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும், யூனிவர்ஸ் கண்டிப்பாக உனக்கு இதை திருப்பி கொடுக்கும், நம்பி கூட நீ செஞ்சிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்க. போயிட்டு 3வது நாளே எனக்கு கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணிட்டு பேசவும் முடியாமல் அழுகுறான் என்கிட்ட. நான் அவனுக்கு ஏதோ ஆபத்தாயிடுச்சு எனக்கு, டே என்னடாச்சு, ஏண்டா ஏண்டா சசி சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது அவன் சொல்கிறான், நீ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அன்னைக்கு நீ தான் சொல்லையா இல்லை நான் கும்பிட்ட சாமி வந்து சொல்லிச்சான்னு எனக்கு தெரிலடா அலாவுதீன், நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டு வந்தேன், 10 புத்திரம் கொடுத்தேன், முதல் நாள் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இவன் வேற இதுக்கு 100 ரூபா செலவு வச்சுட்டானேன்னு நினச்சேன், 2 நாள் கொடுத்தேன், இன்னைக்கு நான் போய் அது கொடுத்துட்டு வரேன், போகும்போது என் வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் இல்லைடா, நான் அதை கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரேன், என் ஒய்ஃப் சந்தோஷமா கிட்ட சொல்கிறாங்க, கட்சிக்காரங்க வந்து அரிசி 10 கிலோ அரிசி 1,500 ரூபா பணம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி, என் நமக்கு தனியாக கொடுத்தாங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தனியாக, அத்தைக்கு மாமாவுக்கு தனியாக கொடுத்தாங்க, ரெண்டு ஃபேமிலிக்கு சேர்ந்து மொத்தமாக இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். எல்லாமே காய்கறி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 3,000 ரூபாய்க்கு பக்கமே இருக்கும்டா, இவ்வளோ கொடுத்துருப்பாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம், சாப்பாட்டுக்கே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீ சொன்னதை செஞ்சதால தான் இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் டெய்லியுமே நான் இதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவ்வளோ அவன் சொல்ல சொல்ல எனக்கு செம எக்ஸைட்மெண்ட், எனக்கு அப்படியே உடம்புலாம் சிலிர்த்து போச்சுங்க. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்ம லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்கும், நம்ம சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ சேஞ்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்களும் அதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனல் பாருங்கள், அவங்க சொல்கிற டிப்ஸ், அவங்க சொல்கிற மேனிஃபெஸ்டிங் டைப் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை பாசிட்டிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு கிடைச்சே தீருங்க. நமக்கு கிடைக்க போகிறதா இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம மனசில் துணி நம்ம அதை நினைப்போம், அதுவும் இன்னொரு ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லலாம். நமக்கு அது கிடைக்கும், நமக்கு இது வேணுங்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம மனசில் அதை பற்றின எண்ணங்களை வரும். இந்த பிரபஞ்சம் வந்து அது சம்மந்தமான எண்ணங்கள் நமக்கு இழுத்துட்டு வந்து கொடுத்து, நம்மளையே நம்ம எண்ணங்களாலே ஈர்க்க வச்சு நமக்கு வந்து அதை வந்து செயல்முறைப்படுத்தி கொடுக்குங்க. அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த சேனலில் எனக்கு பேசுறது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன், ஏதாவது ஒரு வகையில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். நம்ம கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலில் எனக்கு இதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எல்லோருக்கும் நன்றி. வாழ்க பிரபஞ்சம். நன்றி நற்பவி. வாவ், அல்லாவுதீன் பாஷா, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதே மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் நினச்சதை அடைஞ்சி நீங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் ஈர்ப்பு விதி பயன்படுத்தி நீங்கள் அச்சீவ் பண்ணியிருந்த விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலில் அது போடுவேன். தேங்க்யூ யூனிவர்ஸ்.